ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/3/2019 மாதத்தோட இறுதி ட்ரேடிங் டே, வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. எப்படி கமாடிட்டி மார்க்கெட் இருக்கும், அதில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் 25 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஓரளவு, எஃப்டிஎஸ்சிடிஏ டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் போயிட்டுருக்கு. 186 புள்ளிகளுக்கு மேலே நிக்கி பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 8 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதோட இம்பேக்ட்டு இந்திய பங்குச்சந்தை 11,622 அப்படிங்கிற லெவலில் 52 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 19 பைசா குறைந்து 69.14 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதே மாதிரி குளோபல் வைஸில் கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது. கோல்ட்ஸ் வந்து 1 புள்ளிகளுக்கு மேலே நெகட்டிவாகவும், சில்வர் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி அலுமினியம், ஜிங்க், நிக்கல், லெட், காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸும் பாசிட்டிவாக இருக்குது. இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு நெகட்டிவாகவும், மற்ற எல்லா ஐட்டம்ஸும் சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா ஃப்ரைடே 29ஆம் தேதிக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஜிபிபி கரண்ட் அக்கௌண்ட்டு, யூரோப்போட இட்டாலியன் ப்ரீமியம், சிஏடியில் வந்து ஐபிபிஐஎம் மந்த் ஆன் மந்த் டேட்டா, பர்சனல் இன்கம் மந்த் ஆன் மந்த் டேட்டா, நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா யூஎஸ்டியில், எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீக்ஸு இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 29ஆம் தேதிக்கு அழுமினி 130.83 அப்படிங்கிற லெவலில், 131.46 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 130க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. காப்பர் மினியை பொறுத்த வரைக்கும் 440 அப்படிங்கிற லெவலில், 443க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 438க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 4093 அப்படிங்கிற லெவலில் க்ரூட் ஆயிலுக்கு 4135க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 4068க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 31745 அப்படிங்கிற லெவலில், 31899க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 31461க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 138.65 அப்படிங்கிற லெவலில், 139.2க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 138க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 190 அப்படிங்கிற லெவலில், 191.2க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 188.5க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 888.3 அப்படிங்கிற லெவலில் நிக்கல் மினிக்கு 893க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 880க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 37,591 அப்படிங்கிற லெவலில், 37,877க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,066க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 203.3 அப்படிங்கிற லெவலில், 204க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 202.3க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கமாடிட்டிஸ்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் இதெல்லாம் தான். இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.